சூர்யா மாதிரி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கும் பார்க்கலாம். அவங்க எபிசோட் வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ண ஆஃப் லோடிங் கேளுங்க. அதுக்கு நான் அதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதில் வந்து தாங்க. சூர்யா வந்து பார்த்துட்ருக்காங்க. மாரி வந்து கண் முழிக்கிறாங்க. மாரி உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கும் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் என்ன ஹஸ்பண்ட் சார், நான் எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தேன், என் குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா, ஏதாவது சொல்லுங்கள், நான் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேன், புக்கு தானே படிச்சுட்டு இருந்தேங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து யோசிச்சுட்ருக்கப்ப உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, சின்னதாக மயக்கம் போட்டுக்கல உன்ட்ட, அதான் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டாங்க, உனக்கும் உன் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. தேவி அம்மா கண்டிப்பாக வந்து உலகத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க, உன் மூலியமாக தான், நீ எதுக்கும் கவலைப்படாதானே. அங்கே இருக்கிற எல்லோரும் வந்து பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க. உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க நம்ம தாராவும் சங்கரபாணியும். சிஸ்டர் இனிமேட்டு மாரிய நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிக்க போக போக கடைசியில் பார்த்தா வின்னிங் பர்சன்டேஜ் அவளுக்கு வந்துடுது. இதே மாதிரி ஏதாவது ஒன்று வர வச்சு மாரியை காப்பாற்றிடுறாங்க. நம்ம ஜெயிக்கிற நேரத்தில் தோற்று மண்ணை கவியாடுறோம். இனிமேட்டு மாரிக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவள் குழந்தை நல்லபடியாக தான் பிறக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நினச்சாலே எனக்கு கவலையாக இருக்குங்கிற மாதிரி சங்கப்பாணி சொன்னோன்னா தாரா வந்து மறைக்கிறாங்க. என்ன சிஸ்டர் பண்ணுறது, உண்மையாக தானே சொன்னேன். ஃபோனில் யார், ஜூனியர் பியூட்டியா? ஆமாம், அவன் தான் பேசுகிறான். என்னாச்சு மாரிக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்காளா இல்லையா, ட்ரீட்மெண்ட் எப்படி போயிட்டுருக்கு, எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்து இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இனிமேட்டு நம்ம எதுவும் இருக்க வேணாம், நம்ம மட்டும் போகலாம். ஃபோன் அடித்து ஆப்ரேஷன் சக்ஸஸ், ஆனால் பேஷண்ட் வந்து பிழைச்சிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதானே, சும்மானு இருக்கியாடா அப்படின்னு சொல்லும்போது காரில் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜாஸ்மினோட தங்கச்சி வீட்டுக்கு உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது என்னாச்சு. என்ன நீங்கள் மாட்டு பாம்பு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சினிமா மாதிரி, இதுதான் நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன்னு சங்கரமணி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் ஜாஸ்மின் சிஸ்டர் மூணு பேரும் மாரியை தீத்து கட்டலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காரியெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்க சூழ்நிலை கடைசி நேரத்தில் வந்து ஜாஸ்மினால் கூட ஜெயிக்க முடியாமல் போயிடும். ஏன்னா இது மாதிரி மாயந்தந்திரம் இருக்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் மாயாஜாலமாக இருக்குது, இதெல்லாம் நடக்கிற விஷயமா, என்னால் நம்பவும் இல்லை, நாங்கள் பொய்யா சொல்ல போகிறோம், நடந்ததை கண்ணு எதிர பார்த்தோம், மாரிக்கு தெய்வ சக்தி துணையாக இருக்குது, எப்படி ஐ கான்ட் பிலீவ் இட் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. என்னால் நம்பவே முடியலன்னு இங்கிலீஷ் பேசுறது முக்கியம் இல்லாமல் காரியத்தை சாதிச்சு காட்டணும். ஏன்னா அவளுக்கு மந்திரம் தந்திரம் சாமி எல்லா துணையும் இருக்குது. திடீர் நாகாத்தம்மன் வருவாங்க, கருப்பணசாமி சாட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, ஏகப்பட்ட பேர்லாம் இருக்காங்க. மாருதி அம்மனு என்னங்க வரிசையாக சொல்லிக்கிட்டே போகிறீங்க, அப்போனா மாரியை சுற்றி புதிரான புதிர் இருக்குன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி சங்கரமன்ட்ட கேட்குறாங்க. இருந்தாலும் நான் அவளை அமுச்சு வைக்க முட மாட்டேன், என்கிட்ட இருக்கிற மந்திர தந்திரத்தை வச்சு எங்கள் அக்காக்காக அவளை பழி வாங்க முட மாட்டேங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. ஜாஸ்மினோட தங்கச்சி சூர்யா வந்து விக்ரமுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. விக்ரமும் வந்துடுறாங்க. என்னாச்சுமா, நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சாதாரண மயக்கம் தானே அண்ணா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் அடிக்கடி வரது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு விஷயம் வந்து மாரிக்கு தப்பாக நடந்திருக்கு. கொடுமையான ஒரு இது வந்து மாரி உடம்புல வந்திருக்கு. சாப்பாட்டில் எதுவும் கலந்துருக்குமோ, சேச்சா சாப்பாட்டில் கலந்துருந்தா நிச்சயம் எனக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கோம். அப்படின்னா மாரிக்கு பால் எதுவும் கொடுத்தீங்களா? இல்லையே, பால் குடிக்கல. கடைசி நேரத்தில் புக்கு தான் வந்து படிச்சுட்டு இருந்தா, புக்கு படிச்சுட்டு இருந்தாலா, சரி என்ன ஏதுன்னு சொல்லி யோசிச்சிக்கலான்னு இருக்கிறப்ப தாராவும் சங்கரமணி வராங்க. வரப்போ வந்து காதில் வந்து பூ வச்சிடுறாங்க சங்கரமணிக்கு. அப்படியே குங்குமத்தை எடுத்து பட்டப்பட்டையாக வந்து நெத்தியில் வந்து அப்பி வச்சிடுறாங்க. தாரா வந்து கையில் கொஞ்சம் கும்பம் எடுத்துக்கிட்டு மாசாக வந்துகிட்டு இருக்காங்க. எதுக்கு தெரியுமா இப்போ இது மாதிரி செட்டப் பண்ணுறோம், நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம், பரவாயில்ல நீ வந்து பொழைச்சிப்படா. சரியா சிஸ்டர் பார்த்தீங்களா, விக்ரம் வந்திருக்கான், நிச்சயம் எல்லாம் உண்மையும் கண்டுபிடிச்சிட்டேனா, ஏகப்பட்ட விஷயம்லாம் இது வரைக்கும் முன்னாடி செய்யலையா, செஞ்சு எஸ்கேப் ஆகிருக்கோம்ல, இதுவும் அதே மாதிரி தான் எஸ்கேப் பண்ணுவான், உளறி வைக்காத. சிஸ்டர் உங்களுக்கு முன் அனுபவம் இருக்குது, ஏற்கனவே 10-15 பேர் அமுச்சு வச்சுருக்கீங்க. நான் அப்படியா, இப்போ தானே வந்து ஜூனியராக உங்ககிட்ட சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஏதாவது உளறி வச்சேன்னு வச்சுக்கீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லணும்னா, நான் ஏன் சிஸ்டர் பேச போகிறேன், அமைதியாக இருக்கேன். விக்ரம் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது மாரிக்கு இது மாதிரி பிரச்சனை இல்லை பிரச்சனை வந்துட்டுருக்குல்ல, அதனால தாங்கிற மாதிரி தனியாக பேசுகிறாங்க. ஒரு பக்கம் வந்து மாரியை பக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வரப்போ நெத்தியில் குங்குமத்தை எடுத்து வைக்கிறாங்க. சமயம் வந்து மறைக்கிறாங்க மாரி. நிச்சயம் நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லி ஆசினி வந்து பஞ்சிலாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, மாரிக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராமல் தேவியம்மா இந்த உலகத்தில் வரதான் போகிறாங்க, மாரிக்கு பொண்ணாக வருவாங்க, உங்களால் எதுவும் தடுக்க முடியாது. என்ன சொன்னேன், இல்லை யாராலையும் எதுவும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி தான் இன்டைரக்டாக பேசுகிறாங்க அந்த இடத்துல. ஜாஸ்மினும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்தாலும் மாரியை பழியவங்கன்னு நினைக்கிறீங்க, அதனால தான் அப்படி சொன்னேங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்கப்ப வீட்டுக்கு வராங்க. இந்த புக்கை வந்து படித்தது நல்லா அப்படியாச்சு, இந்த புக்கை வந்து லேபில் வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், இதில் எதுவும் தடவி இருப்பாங்களான்னு. நான் கோயம்புத்தூரில் ஒரு கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப இது மாதிரி தான் பிரச்சனை இருந்துச்சு, புக்கில் தான் தடவி இருந்தாங்கன்னு சொன்னேன், லேபில் வந்து கொடுக்குறாங்க. 2-3 பேர்ட்ட வந்து மாறி மாறி போய் டாக்டர் வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. லேப் அசிஸ்டண்ட்லாம் அப்படியே நோட்டில் வந்து பேப்பரில் ஏதோ கெமிக்கல் வந்து தடவி தடவி பார்த்து அதை டெஸ்ட் பண்ணுறப்ப பேப்பர் ஃபுல்லாக ப்ளூ ஆகிடுது. ஓகே, இவ்வளோ கொடுமையான ஒரு இதை வந்து தடையிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒத்துமொத்த கதையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. நம்ம விக்ரம்கிட்டேயும் சூர்யாக்கிட்டேயும்
இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கா, ஐயோ இந்த புக்கை யார் வாங்கி கொடுத்தது, பார்வதி தான், அவங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆளே இல்லையே அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு பார்வதி எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்படியே கொடுக்கணும்னு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சூர்யாவும் அந்த இடத்துல விக்ரமும் பார்வதி பார்க்குறாங்க. நீங்கள் கொடுத்த புக்கிலேருந்தா இது மாதிரி பரவி இருக்கு. என்ன சூர்யா சொல்கிற, நான் கொடுத்த புக்கிலேருந்தா, இதுக்கெலாம் வாய்ப்பே இல்லையே. மொதல் 10 பக்கத்தை விட்டுட்டு அடுத்த 10 பக்கத்துலேருந்து ஃபுல் என்டையர் புக்கும் தடையிருக்காங்க. வஞ்சகமாக சூழ்ச்சியாக பண்ணி தான் மாரியை வந்து கவுக்கணும்னு நினச்சிருக்காங்க. பேப்பர் படிக்கும்போது திருப்ப திருப்ப நாக்கை தொட்ட தொட்ட பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாக்கில் வந்து இறங்கி உடம்பு ஃபுல்லாக வந்து பரவிடுச்சு அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாங்க. நீங்கள் யார்கிட்ட இந்த புக்கு வாங்கினீங்க? கடையில் தான் வாங்கினேன். பகவத்கீதை புக்கில் இது மாதிரிலாம் யாரும் தடவுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அந்த புக்கு மகாபாரதம் புக்காச்சு. இவங்க என்ன பகவத்கீதைன்னு சொல்கிறாங்க, அப்போனா இவங்க மேலே தப்பு இல்லை. வீட்டில் தான் யாரோ ஒருத்தவங்க புக்கு வந்து மாற்றி வச்சுருக்கணும். யார் பார்த்த வேலையாக இருக்கும், வெளியால் நிச்சயம் இல்லை, வீட்டில் இருக்கிறது தான் நிச்சயம் தாரா சங்கரமணியாக தான் இருக்கும். கூப்பிட்டு வச்சு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிடையாக யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம விக்ரம் சூர்யா வந்து இது வந்து நம்புவாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.